ஐபிஎல் மாஸ் அபாகஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அபாகஸ் என்றால் மென்டல் அட்டோமேட்டிக் சிஸ்டம். அபாகஸ் நமது டிக்ஷனரியில் முதல் வார்த்தையாகவே வந்திருக்கு. நாம் நிறைய பேர் அதை கவனிச்சிருக்க மாட்டோம். அபாகஸ் என்பது என்னன்னா கவுண்டிங் டிவைஸ். இது வந்து கிரேக்க மொழியிலிருந்து தான், இந்த கவுண்டிங் டிவைஸ் தான் அவங்க அபாகஸ்ன்றது வேர்டு வந்து அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கு. இதை வந்து சீனாவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. ராட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மேலே வந்து 2 பீட்ஸ் இருக்கும், நம்மளுக்கு சிங்கிள் பீட்ஸ் மட்டும்தான் இருக்குது. கீழே நம்ம 4 பீட்ஸ் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போவே அவங்க 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 5 பீட்ஸ் இருக்கும் கீழே, இதை தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம இதை ஒரு இன்ஸ்டிடியூஷனாக வச்சு கூட நீங்கள் டீச் பண்ணி அதன் மூலமாக வருமானம் ஈட்டலாம். அப்படி இருக்கும்போது எதுக்காக நான் கேல்குலேஷனோ மேக்ஸில் வீக்காக இருக்கிற குழந்தைகளோ இல்லை ஸ்பீடாக பண்ணுற இன்டெலிஜென்ட் குழந்தைகளையும் இது மேலும் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ இருக்கிற இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டில் நம்ம எல்லாருமே நம்மளோட குழந்தைகளை நல்ல ஒரு ஃபஸ்ட்டு பொசிஷனில் தான் வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து குழந்தையிலிருந்தே அவங்களுக்கு நம்ம அபாகஸ் அவங்களுக்கு லேர்ன் பண்ணிட்டோம்னா அவங்க எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக ஸ்பீடாக அதோட டீட்டெயில்ஸ் எப்படி அதனால் இம்ப்ரூவைஸ் என்ன இருக்குது, கான்சன்ட்ரேஷன், ஸ்பீடு, அக்யூரசி எல்லாமே அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எந்த ஏஜ்லேருந்து இதை படிக்கலாம் அப்படின்னா 4 வயசுலேருந்து 14 வயசு உள்ள குழந்தைகளுக்கு இந்த அபாகஸை நம்ம லேர்ன் பண்ணலாம். ஏன் அந்த ஏஜில் அப்படின்னு சொல்லணும்னா அந்த வயசில் தான் அவங்களுக்கு 80% வந்து மூளை வளர்ச்சி டெவலப்மெண்ட். அதனால் அந்த ஏஜில் அவங்களுக்கு இதை லேர்ன் பண்ணி கற்றுக் கொடுத்தோம்னா அவங்க கண்டிப்பாக ப்ரில்லியண்ட்டாக ஃபென்டாஸ்டிக்காக வருவாங்க. நம்மளோட அந்த 4 to 14 இயர்ஸில் என்னென்னா எல்லாரோடைய மூளையுமே எப்படின்னா வலது பிரெயின் வந்து இடது பிரெயினும் நம்மளுக்கு செயல்படுது. அதில் பாதி வந்து கேப்சர் மேக்ஸ் படிக்கிறது, பாதி வந்து இடது பிரெயினும் வலது பிரெயினும் நம்மளுக்கு அந்த வேலைகளை செய்யுது. அப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம டபுள் ஹேண்ட் யூஸ் பண்ணி செய்யும்போது தான் அபாகஸில் இந்த ஹோல் பிரெயின் டெவலப்மெண்ட்றது வந்து நம்மளால் பண்ண முடியும். அதனால தான் இதில் வந்து நம்ம டபுள் ஹேண்ட் மெத்தட் ரெண்டு ஹேண்டாலையுமே அவங்க குழந்தைங்க அந்த பீட்ஸை வந்து மூவ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிடறனால ப்ரில்லியண்ட்டாக அவங்க இதை மூவ் பண்ணுறனால ஈஸியாகவே அவங்களுக்கு நாலேஜ் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகுது. இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் வேர்ல்டில் கால்குலேட் பண்ண நிறைய சுலபமான வழிகள் இருக்குது என்று நாம் நினைக்கிறோம். இதற்கு நாம் ஒன்று சொல்கிறேன். முதலில் 2 குழந்தைகளை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஒரு குழந்தைகளிடம் கால்குலேட்டரை கொடுங்கள், இன்னொரு குழந்தையிடம் அபாகஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுங்கள். 6 மாதம் கழித்து 2 பேரிடம் இருந்தும் 2 வாங்கிவிடுங்கள். கண்டிப்பாக சொல்ல முடியும் அபாகஸ் யூஸ் பண்ண குழந்தைகளால் கால்குலேஷன் சுலபமாக இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லாமல் கால்குலேஷன் பண்ண முடியும். ஆனால் அபாகஸ் கற்றுக்காத அந்த கால்குலேட்டர் வச்சு யூஸ் பண்ண குழந்தைகளால் சம் பண்ண முடியாது, அவங்க மெதுவாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த கால்குலேட்டர் வைத்திருக்க குழந்தைகளுக்கும் அபாகஸ் படித்த குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஷியேஷன் சொல்ல முடியும். பெஸ்ட்டாகவே அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணியிருப்பாங்க, ஸ்பீடாகவும் பண்ணுவாங்க, நல்ல கான்சன்ட்ரேஷனையும் நம்மளுக்கு சம் பண்ணி கொடுப்பாங்க.